ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி ஆனந்த் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா அம்மி மிதிக்கிறதோட பாரம்பரியமான விஷயம் என்னென்ன்தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம் கிருகஸ்தம் வானபிரஸ்தம் சந்யாசம் இந்த மாதிரி நான்கு வாழ்க்கை முறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா கிருஹஸ்தம் எனப்படும் இல்லறமே சிறந்தது என்று கௌதம முனிவர் வந்து சொல்லியிருக்காரு சிறப்புமிக்க கணவன் மனைவி என்னும் பந்தத்தை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுத்தும் திருமணத்தில் சில சடங்குகள் பின்பற்றப்படுகிறது அவற்றில் ஒன்றுதான் அம்மி மிதித்தல் ஆகும் அம்மி மிதித்தல் என்றால் என்ன மணமகன் மணமகளின் வழக்காலை கட்டை விரலை பிடித்து அக்னிக்கு வலதுபுறம் புறம் அம்மி மீது ஏற்றி நிற்க வைப்பது எதற்காக என்றால் இந்த கல்லை போல நீ மனம் கலங்காமல் உறுதியாக இருக்க வேண்டும் இல்லற வாழ்வில் உனக்கு ஏற்படும் இடர்களை பொறுத்து சகித்து வேண்டும் காரணம் எதற்காக எது வந்தாலும் அசையாமல் ஏற்றுக்கொள் என்று கூறி மனோ தத்துவ அடிப்படையில் அவளுக்கு மனோபலம் அளிக்கிறான் உலகில் இருக்கும் உலோகங்கள் அனைத்தையும் விட கல் உறுதியானது வளைக்கவோ உருக்கவோ முடியாதது அதனால்தான் இந்த பாவனைக்கு மிக உறுதியான கல்லான அம்மியை வைத்து உபயோகிக்கிறார்கள் இது தாங்க இந்த முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு உறுதியானதாக இருக்கணுன்றத மனோ தத்துவ ரீதியில் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்